வணக்கம் நண்பர்களே, நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். நாம் தொடர்ந்து புத்தகங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி ஸ்டீஃபன் ஆர் கோவை அவர்கள் எழுதிய தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தை பற்றின ஒரு 3 வீடியோஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஃப்ளோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியாளர்களோட 4வது ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா, திங்க் வின் வின் சொல்கிறாரு. ஒரு பிஸ்னஸில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி நம்மளோட கஸ்டமர்ஸும் சரி, நம்மளோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் வந்து சக்ஸஸ் பண்ணணும். வெற்றியை 6 ஸ்டேஜாக பிரிக்கிறாரு. ஒன்று என்னென்னா, வின் வின், நானும் ஜெயிப்பேன் என்னோடய காம்படிட்டர் ஜெயிப்பார், இல்லை நானும் ஜெயிப்பேன் என்னோடய அசோசியேட் பண்ணுற எல்லோரும் ஜெயிக்கிறது. செகண்ட் என்ன அப்படின்னா, வின் லூஸ், நான் ஜெயித்தா போதும் என்னோடய காம்படிட்டர் கண்டிப்பாக தோத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கிறது. தேர்ட் என்ன அப்படின்னா, லாஸ் வின், நான் தோத்தாலும் பரவாயில்ல என்னோடய காம்படிட்டர் பண்ணுறோம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் என்ன அப்படின்னா, லாஸ் லாஸ், நான் தோத்தா கண்டிப்பாக அடுத்தவனும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேர்வு இருக்கிறது. ஃபிஃப்த் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், வேறு யார் என்ன ஆனாலும் சரி நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கிறது மட்டும். லாஸ்ட் ஒன். சிக்ஸ்த் என்ன அப்படின்னா, வின் அப்படி இல்லைன்னா நோ டீல், நான் ஜெயிக்கணும், மற்றபடி யார் என்ன ஆனாலும் எனக்கு வந்து கவலை இல்லை அப்படின்ற சொல்கிற ஸ்டேஜ். இந்த 6 ஸ்டேஜில் முக்கியமாக சொல்கிறது திங்க் வின் வின் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த சொசைட்டியில் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாலும் நம்ம கூட அசோசியேட் பண்ணுற கண்டிப்பாக அவங்களும் ஜெயிக்கணும். ஸோ வின் வின், நம்ம காம்படிட்டருக்கும் நம்ம எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்னு சொல்லி கேட்குறோம். நம்ம அந்த வின் வின் மட்டும் சொல்ல, நம்ம சொசைட்டியில் இருக்க நம்ம எல்லாரோட சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். திங்க் வின் வின் டிசைட் பண்ணுறது 5 டைமென்ஷன் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கேரக்டர், மெச்சூரிட்டி, அபண்டன்ஸ் மென்டாலிட்டி, ரிலேஷன்ஷிப் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ். இது எல்லாமே எதை பொறுத்து அப்படின்னா, ஒரு விஷயம் பேசும்போது நம்ம உண்மையிலே பேசணுமா இல்லை பேசக்கூடாதா, ஒருத்தர் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னா நாமளும் அவங்களுக்கு சோகமாக இருக்காமல் அது ரியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அது வந்து எம்பத்தி சொல்கிறாங்க. அதை நீங்கள் உண்மையிலே சரி பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ அதுதான் பேசணும். அப்படி இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ 5வது குவாலிட்டி என்ன அப்படின்னா, சீக் ஃபஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் யூ அண்டர்ஸ்டூட் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மனைவி வந்து கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த கோவத்துக்கு பின்னாடி உண்மையிலே என்ன ரீசன் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எல்லாத்துக்கும் ஒரு வேறு வேறு பழக்க வழக்கங்கள் லைஃப் ஸ்டைல்லேருந்து வந்திருக்கும் அப்படின்ற போது, ஒர்க் பண்ணுற இடத்துலையாக இருக்கலாம் இல்லை நம்ம அந்த சொசைட்டி அட் லார்ஜாக இருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அவங்கள்ட்ட என்னென்னு சொல்லி ஒன் டு ஒன் கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ஒன் டு ஒன்று நீ ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேசினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். ஒரு டீமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், அது ஏன் அப்படின்றது அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், அது என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட இயல்பாக பழக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஒரு சில கொஷின்ஸ் கேட்டு இன்டராக்ட் பண்ணி, ஒன் டு ஒன் இன்டராக்ட் பண்ணி முதல்ல கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது என்ன சொல்கிறேன்னா, எம்பத்தட்டிக் லேர்னிங் சொல்கிறாரு, எம்பத்தட்டிக் லிசனிங் சொல்கிறாரு. எம்பத்தட்டிக், ஒரு எந்த ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, வெள்ளையாக இருந்தால் பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில ஐடியாலாம் இருக்கு இல்லைங்களா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. உண்மையிலேயே அப்பியரன்ஸ் வழியோ இல்லை வந்து ஒரு சில லொக்கேஷன் வழியோ அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஓப்பன் மைண்டோட ஒருத்தரோட பேசி அவங்கள புரிஞ்சுக்குங்க. அதுதான் நீங்கள் பீப்புளை நிறைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவிலான ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு அடிப்படையாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இமோஷனல் பேங்க் சொல்கிறாரு. இமோஷனல் பேங்க் அப்படின்னா, நம்ம ஒரு சில இடத்துல பேசும்போது என்ன பேசினா பரவாயில்ல, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லைங்களா, அது வந்து இமோஷனல் பேங்க். உங்களுக்கு எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போது உங்களை எப்போ மோட்டிவேட் பண்ணுறது, உங்களை வந்து உயர்த்துறதுக்கு இருக்க மாதிரியான இமோஷனல் பேங்க் வந்து க்ரியேட் பண்ணிக்கிங்க. அது வந்து அது வித்தின் த ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை வந்து வெளியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கலாம். இமோஷனல் பேங்க் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு கேலிபர், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூனிக்னஸ் வர்றதுக்கு அடிப்படை அது வந்து மாறும். 6வது ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா, சினர்ஜை சொல்கிறாரு. சினர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டீமோட எஃபர்ட், ஒரு டீமோட திறமை, ஒரு டீமோட தாக்கத்தை சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து சினர்ஜைஸ். ஒரு இண்டிவிஜுவலுக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, எனர்ஜி அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஸ்டமினா இருக்குது, அவனுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவன் இந்த அளவுக்கு திறமையை செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி சொல்கிறோம் இல்லையா. ஒரு இண்டிவிஜுவலோட கேலிபர் அப்படின்றது எனர்ஜி, அது மாதிரி ஒரு டீமோட எஃபர்ட், ஒரு டீமோட நாலேஜ், இதெல்லாத்தையும் சொல்கிறது சினர்ஜி. நீங்கள் எப்போ ஒரு டீமோட ஃபங்க்ஷன் பண்ணி எல்லாத்தையும் கலந்து செயல்படுறதுக்கான ஒரு ஹேபிட்ஸ் உங்களுக்குள்ளே வருதோ, அப்போது உங்களுக்குள்ளே இயல்பாகவே நிறைய பேர் ஹேண்டில் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கான திறமைகள் வந்து வளர செய்யும். ஸோ சினர்ஜிக்கான குவாலிட்டிஸ் நிறைய வளர்த்துக்கு பழகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஷார்பன் த ஷா அப்படின்ற செவன்த் ஹேபிட்டில் 4 விஷயங்கள் எப்போ நீங்கள் ரெனியூவல் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், மென்டல். ஃபிசிக்கலாக எப்போவுமே ஒரு காலகட்டங்கள் தாண்டி கண்டிப்பாக வந்து உடல் பயிற்சி,
ஸ்ட்ரெஸ் லெவல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலாக உங்களை நீங்கள் ஒவ்வொரு டைமும் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும், ஹெல்த்தியாக நம்ம விஷயங்கள் உருவாக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷார்பன் த ஷாவில் நாலு முக்கியமான விஷயங்கள் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் ஃபிசிக்கல், ரெண்டாவது சோஷியல் ஆர் இமோஷனல், தேர்ட் வந்து ஸ்பிரிச்சுவல், லாஸ்ட் ஒன் வந்து மென்டல். ஃபிசிக்கலாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம வந்து உடல் ரீதியாக வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும், இல்லை உடல் ரீதியாக டயர்டாகிட்டே இருக்கும். அப்போது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், சரியான சரி விகிதமான உணவு எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக நம்மளை வந்து எப்பவும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து சோஷியலாக இமோஷ்னலாக நம்ம வந்து ஒரு அட்டாச்மெண்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும் சொசைட்டியில். எப்பவுமே ஒரு நம்மளோட பழக்க வழக்கங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு பிஸ்னஸாக இருக்கும்போது அடுத்தடுத்து புதுசான விஷயங்கள், இல்லை சமுதாயத்தை பற்றின புதுசு புதுசான அறிவுகள் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். செகண்டு, இல்லை தொடர்ந்தான லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும், புத்தகங்களாக இருக்கலாம், இல்லை வந்து அங்கே இருக்கிற புதுசான விஷயங்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம், புதுசான செயல்பாடுகளாக இருக்கலாம். செகண்டு, தேர்டு வந்து ஸ்பிரிச்சுவல், அது நீங்கள் வந்து எந்த ரிலீஜன் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கான்செப்டோ இல்லை ஃபிலாசபியோ நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். உங்களை அதை ஒவ்வொரு டைம் ரினியூவல் பண்ணுறதா, சோல்ஃபுல்லாக ரிலீவேட் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் மென்டல், மென்டல் ஸ்டேஜ் அப்படின்றது உங்களை நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிறதுக்கு யார்கிட்ட மனம் விட்டு பேசுகிறீங்களா, இல்லை வந்து அதை நீங்கள் வென்டிலேட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்களா, கவுன்சிலிங் இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த நாலு ஸ்டேஜில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டாக்னெட் ஆனாலும், ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம தேங்கணும் அப்படின்னாலும் மற்ற விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஏதாவது ஒரு சின்ன காய்ச்சல் ஏதாவது உடல் ரீதியாக வந்துருச்சு அப்படின்னா மென்டலாக வந்து யோசிக்கிற தன்மை வந்து குறைய செய்யும். அப்போ வந்து கடவுள் மேலே அப்போ தான் வந்து நமக்கு நிறைய நம்பிக்கைகள் வர்ற மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன் வரும் இல்லையா. அப்படிலாம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு சரி விகிதமாக எல்லா காலகட்டத்திலும் ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட தொடர்ந்து வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும், சில டைம் வந்து டவுனாக இருக்கும். அப்போது நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளோட மெச்சூரிட்டி சொல்லும், அது ப்ராப்பரான ஒரு ஹேபிட்ஸாக வர்றதுக்கு நம்ம இந்த விஷயம் நாலு விஷயங்கள் நம்ம ரினியூவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லா காலகட்டத்திலையும் நம்மளோட ஸ்கில் நாலேஜ் வந்து கீழே இறங்கிறதுக்கு, இல்லை வந்து இந்த சொசைட்டியோட ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு கேப் விழுகும். அப்போது நீங்கள் உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிறது மூலமாக, புதுசு புதுசான விஷயங்கள் கற்றுக்கிறது மூலமாக சொசைட்டிலேருந்து அடுத்த லெவல் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா, பழம்பெருமை பேசுகிறதுக்கு நானும் அந்த காலத்தில் எப்படி பண்ண தெரியுமா, எனக்கு நான் என்ன அப்படி எப்படி மதித்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பழங்கதைகள் பேசுகிறதுனாலுமா ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. அதனால் கரண்டில் ரியலிஸ்டிக்கான இந்த காலகட்டத்தில் எது முக்கியமோ அதை நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்குங்க, அது உங்களை தொடர்ந்து செயல்படுறதுக்கான ஹேபிட்டாக இருக்கும். அது வந்து கண்டினியூஸ் லேர்னிங் வந்து ஒன் ஆஃப் தி ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரோடது, எஃபெக்டிவ் பீப்புளோட ஹேபிட்ஸாக சொல்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அது நாங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, தி செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் பற்றின மொத்த வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அது எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.